ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஷ் கவுன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஞ்சின சாதத்தை வச்சு செஞ்ச வெஜிடபிள் அடை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வடித்த சாதம் மிஞ்சினது எடுத்துக்கோங்க எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அது கூட நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் துருவின கேரட்டு இதோட அளவெல்லாம் சாதத்தோட அளவு பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க பொடியாக நறுக்கின பச்சை மிளகா இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன் துருவி கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது இது கூட தேவையான அளவு உப்பு ஜீரகம் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க இந்த போட்ட எல்லா பொருளும் நல்லா ஒன்றா சேர்ந்து வர மாதிரி அழுத்தி பிசையணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அது கூட இப்போ நல்லா சேர்த்து கலந்து விட்டு அப்புறமா இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கணும் நான் நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துடலாம் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி மாவு படுறதுக்கு இது வரணும் அரிசி மாவோட அளவு நம்ம உபயோகப்படுத்துகிற சாதத்தை பொறுத்து இருக்குது சில சாதம் வந்து நிறைய இழுத்துக்கும் அரிசி மாவு ஏன்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு வந்து இது நல்லா கட்டியாக வரணும் அது வரைக்கும் நீங்கள் அரிசி மாவு இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றா சேர்ந்துட்டு வருது இந்த மாதிரி நல்லா கட்டியாக ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் பிசைஞ்சிட்ருங்க இப்போ அது நல்லா உருண்டையாக செய்கிற அளவுக்கு வந்துடுது இப்போ நான் வந்து கையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு அந்த மாவு மாவு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க காஞ்சி போகாமல் இருக்கும் கையில் ஒட்டாமையும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எடுத்து பார்க்கும்போது நம்ம சப்பாத்தியெல்லாம் செய்யும்போது எடுப்போம் இல்லையா உருண்டை அந்த மாதிரி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் பிசஞ்சு எடுத்துக்கணும் கையில் ஒட்டக்கூடாது இப்போ வந்து ஷீட்டு வந்து நம்ம எண்ணெயெல்லாம் இல்லையா அந்த ஷீட் நான் எடுத்திருக்கேன் அது உள்ளே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க அந்த ஷீட்டு மேலே இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அடை செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு ந உருண்டையாக செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ அது மேலே கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் இப்போ வந்து நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கணும் தட்டும்போது நல்லா லேசாக தட்டணும் ரொம்ப குண்டாக தட்டக்கூடாது உங்களுக்கு வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி லேசாக தட்டிக்கணும் அளவு வந்து நீங்கள் எடுத்துருக்கிற மாவு உருண்டையோட அளவு பொறுத்து உங்களுக்கு வரும் ரொட்டியோட அளவு அடை அதோடய அளவு வந்து அந்த மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி எடுத்தாச்சு இப்போது எடுக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக எடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் எடுக்கிறத கையில் போட்டுட்டு நிதானமாக அந்த கவரை எடுக்கணும் இப்போ நீட்டாக வந்துடுத்து பாருங்கள் நல்லா நான் கல் வந்து ஏற்கனவே சூடாக வச்சுட்டு அதில் போட்டுட்டேன் இப்போ வந்து சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுப்பு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சால் வேகாத டைம் எடுக்கும் இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு வேகணும் அடிப்பக்கம் நல்லா வெந்த அப்புறமா தான் நீங்கள் திருப்பி போடணும் இல்லைன்னா பிஞ்சு போயிடும் திருப்பி போட்ட அப்புறமா கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா முருகலாக வந்த அப்புறமா நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு நீங்கள் விட்டுருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டியாக கிறிஸ்பியாக இருக்கும் இது வந்து நம்ம வெந்த சாதத்தில் செஞ்சதுனால ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு செஞ்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது வேகிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடையை செஞ்சு எடுத்துருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடபிளும் போட்டிருக்கனால நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ